என்னங்க பெருசா ஆசைப்பட போறோம்? சொந்தமா வீடு கட்டணும், எனக்கு பிடிச்ச வேலை பிசினஸ் நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் யாராச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்மள நம்பி. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் நமக்கான லோன் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த லோன் வாங்கணும் கிடைக்கணும் அப்படின்னா சிபில் ஸ்கோர் அவங்க ரொம்ப செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர்னா என்ன, சிபில் ஸ்கோர் எப்படி செக் பண்றது, அந்த சிபில் ஸ்கோருடைய ரேஞ்சஸ் என்ன, எதை டிபெண்ட் பண்ணி அது வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதோட மட்டும் இல்ல கிரெடிட் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பல விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல், நான் உங்க யுவராணி. விஷயம் சிபில் டிரான்ஸ் யூனியன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் பேங்க் எல்லாருமே நமக்கு லோன் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சிபில் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி மாறும், அவ்வளோதான் வேரியேஷன். பேங்க்காரவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்சன் பற்றின டீட்டெயில்ஸ், இந்த லோன் சாங்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அந்த சென்ட்ரல் பியூரோவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த சென்ட்ரல் பியூரோ என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சன் கரெக்டான முறையில் லோனை ரீபேமெண்ட் பண்ணுறாரா, அவரோட டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இவங்க கண்காணிச்சு அதன் பேரில் தான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் நிர்ணயிக்கப்படும். இப்போ இந்த சிபில் ஸ்கோரை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். சிபில் ஸ்கோருடைய வேரியேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பொதுவா சிபில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 300 to 900 இந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். இந்த சிபில் ஸ்கோர் எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் அந்த லோன் ரீபேமெண்ட் நீங்க எப்படி பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருக்கும். எப்போதும் போலதாங்க, நீங்க கரெக்டான டைம்ல உங்களோட லோனை ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் ஜாஸ்தியா இருக்கும். சப்போஸ் டிலே பண்றீங்க, மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு சில லோன் பேமெண்ட் அப்படின்னா அந்த டைம்ல உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சிபில் ஸ்கோர் வந்து 500 to 600 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது, எனக்கு லோன்லாம் கிடைக்குமா கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஐம் ஸோ சாரி, இந்த சிபில் ஸ்கோருக்கு உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க, உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 750 மேலே சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து 750 மேலே சிபில் ஸ்கோர் இருக்கு அண்ட் 800 to 830 இந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, கம்மி வட்டியில் கொடுப்பாங்க, அதோட மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை விட உங்களுக்கு ஜாஸ்தியாகவும் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக தான் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லைவாகவே உங்களுக்கு சிபில் ஸ்கோரை எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். மொபைல் ஃபோனில் கூகுளில் பஜாஜ் ஃபின்சர்வ் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய இந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்கோம் செக் சிபில் ஸ்கோர், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டு ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. இது என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும், இமெயில் ஐடி, பான் கார்டு நம்பர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன, கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத காமிச்சிடும். இப்போ எனக்கு 765 காட்டுது. ஓகே, 765 கிரெடிட் ஸ்கோர் காட்டுது. ஆனால் கிரெடிட் ஸ்கோர் எந்தெந்த ரேஞ்சஸில் இருந்தால் நல்லது கெட்டது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 650 to 700 இருக்குது அப்படின்னா ஓகே, அண்ட் 700 to 749 இருக்குது அப்படின்னா குட் ஸ்கோர். 750 to 900 வரைக்கும் இருக்குன்னா சூப்பர் குட் உங்களோட சிபில் ஸ்கோர். இப்போது அந்த கிரெடிட் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் ரிப்போர்ட் டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என்னோடய சிஸ்டம்லேயே வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் டவுன்லோட் ஆன கிரெடிட் ரிப்போர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கிரெடிட் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிரெடிட் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய சிபில் ஸ்கோரை அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் ஏறுறதும் இறங்குறதும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் ஃபேக்டர்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா, நம்மளுடைய லோன் அமௌண்ட்டை ஆன் டைமுக்கு கட்டிட்டோன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆன் டைமை விட நான் கொஞ்சம் சேஃபர் சோனில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா கொஞ்சம் முன்னாடியே அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே நான் பே பண்ணிடுவேனாலும் சூப்பர் குட்டுங்க.
ஆனால் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இல்லை டிலேவாக கட்டுறீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்லதில்லை. இதுதான் இந்த அக்கௌண்ட், அதாவது 765 தானே இருக்குது இந்த அக்கௌண்ட்டில் வந்து சிபில் ஸ்கோரு. இந்த சிபில் ஸ்கோர் கம்மியானதுக்கான காரணம் அந்த லோன் அமௌண்ட்டை கரெக்டான டைமில் கட்டாதது. பிகாஸ் இதில் பாருங்களேன், 152 கட்டணும், பட் 148 தான் கரெக்டான டைமில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன். ஸோ க்ரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 0 30% வரைக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 30%க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 57,000 கொடுத்துருக்காங்க, பட் பெருசாக யூஸ் பண்ணாதனால அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட், அதாவது இதில் பார்க்கும்போது 2 types ஆஃப் லோன் இருக்குங்க. ஒன்று செக்யூர்ட் லோன், ஒன்று அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோம் லோனு, கார் லோனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோனில் வருது. செக்யூர்ட் லோனாக ஃபார் பீப்புள் நமக்கு இல்லை, பேங்க் காரவங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஹோம் லோனோ கார் லோனோ எடுத்துட்டு ஒழுங்காக பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அப்படியே அவங்க சீஸ் பண்ணிக்கிறதுக்கு முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அன்செக்யூர்ட் லோனில் பர்சனல் லோன் தான் வரும். பிகாஸ் எந்த விதமான அத்தாட்சி கேரண்டி எதுவுமே இல்லாமல் உங்களோட இன்கம் ப்ரூஃபை வச்சு மட்டுமே வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க பர்சனல் லோனில். அப்படி இருக்கும்போது அது பேங்க் காரவங்களுக்கு அன்செக்யூர்ட் தானே. நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஒரு கஸ்டமர் அவங்களோட பேங்க்கில் அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி எந்த அளவுக்கு பெருசாக வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு பேங்க்குக்காரவங்களுக்கு கஸ்டமர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது. ஸோ இப்போ வரைக்குமே டிரான்சாக்ஷன்லாம் சரியாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது பேங்க்குக்காரவங்க இந்த கஸ்டமர் ஒரு குட்டுப்பா, இவரை நம்பி நெக்ஸ்ட் டைம் கூட நமக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை வரும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அது பழசாயிடுச்சு, இப்போ நான் புதுசு வாங்க போகிறேன், ஸோ அதனால் அந்த பழைய கிரெடிட் கார்டை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கிறதா இருந்ததுன்னா இப்போவே மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க, இந்த பழைய கிரெடிட் கார்டை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் அப்படியே கவுண்ட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் பேங்க்குக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட் கிரெடிட் என்கொயரி. ஸோ கிரெடிட் என்கொயரியில் வந்து 2 types இருக்குங்க, ஒன்று சாஃப்ட் என்கொயரி, இன்னொன்று ஹார்ட் என்கொயரி. சாஃப்ட் என்கொயரினா இப்போ நம்ம பார்த்தோம்ல மொபைல் ஃபோனில் இருக்கிற சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சாஃப்ட் என்கொயரி. இதுவே பேங்க்குக்காரங்களே பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க, அது பேர் தான் ஹார்ட் என்கொயரி. அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோன்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்போது அந்த சமயத்தில் பேங்க்காரவங்க ஹார்ட் என்கொயரி பண்ணுவாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் தான் பேங்க்காரவங்க ஹார்ட் என்கொயரி பண்ணாங்க, ஸோ அதனால் சிபில் ஸ்கோர் வந்து 18 இருக்குது, பட் லாஸ்ட் 3 மந்த்துக்கு 4 இருக்குது. இப்போ இது கீழேலாம் பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த கிராஃபில் எல்லோ கலர் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் லோனை சரியான டைமில் ரீபே பண்ணல அப்படிங்கிறது தான் அந்த எல்லோ கலரில் இருக்குது. ஸோ எல்லோ கலரில் இருக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும், நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லபடியாக பண்ணிடணும்ப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சைன் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நீங்கள் எங்கே லோன் வாங்கியிருக்கீங்க, எப்போ லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராசஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யுவராணி ஏ அப்படிங்கிற பேரில் வித் சேம் இனிஷியலில் இன்னொரு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மிஸ்மேட்சாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் பேமெண்ட் டைமுக்கு நடந்திருக்கா நடக்கலையா, இந்த லோனை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த பெரிய டேப்லோ காலம் நமக்கு பெருசாக எழுதியிருந்தாலே கொஞ்சம் பயம்தான் இல்லை, டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குல்ல, நிறைய பேர் படிக்காமல் மிஸ் பண்ணிடுறோம். நிஜமாவே கொஞ்சம் டைம் எடுத்து டூஸ் என்ன டோன்ஸ் என்னன்றதை படிக்கணும். இப்போ நான் படித்தேன்னா டியூரேஷன் ஆல்ரெடி எக்ஸிட் ஆகி போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் கஷ்டம், அதனால் நான் அதை படிக்கலை. சப்போஸ் நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட்டோ அமேசான்லேயோ இந்த பே லேட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கூட இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த கிரெடிட் ரிப்போர்ட் பற்றி முழுசாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோன் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் நமக்கு நிஜமாவே லோன் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் கிரெடிட் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது அண்ட் லோன் எப்படி சாங்ஷன் பண்ணுவாங்க, இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய பேர் லோன் வாங்கணும்னு ஆசைப்படுறதே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தான். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.